ஸோ கைஸ் ஃபைனலி தளபதி 69 பற்றி நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட் பார்த்தோம்னா சென்னையில் இல்லைனா ஹைதராபாத்தில் பார்த்தோம்னா ஓப்பன் பிளேஸில் நடக்க போகிறதா நம்ம ஒரு நியூஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா தளபதி இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ இன்னொரு முக்கியமான நடிகர் பார்த்தோம்னா இதில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுவும் பார்த்தோம்னா அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அவங்கள ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவருக்கும் தளபதிக்கு முன்னான சீன்ஸ் தான் ஷூட் பண்ண போகிறாங்களாமா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கும் இல்லைனா கௌதம் மேனன் இவங்க ரெண்டு பேரில் யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. பாபி டிஎல் அவர்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு மாதிரியும் ஒரு டவுட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் தளபதிக்கு முன்னாள் சீன் இப்போவே வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கௌதம் மேனன் இல்லைனா பிரகாஷ் ராஜ் இவங்க ரெண்டு பேரில் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம பூஜா ஹெக்டே இவங்க தான். ஸோ முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான கேரக்டரில் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ யாருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் வந்து ஹெச்யூனாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் இன்னுமே கெஸ் பண்ண முடியல. அதனால் யார் அந்த முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு லேட்டஸ்ட் நியூஸாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்தோன்னா தீபாவளி முடிஞ்சுதான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். தீபாவளி முடிஞ்ச உடனே பார்த்தோன்னா அடுத்த வீக்கில் வந்து செகண்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தளபதி வேறு பார்த்தோன்னா மாநாடு திருப்தியாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நினச்ச மாதிரியே மாநாட்டம் நடத்தி முடிச்சுட்டாங்க, எல்லோரும் திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கு நடுவில் ஒரு சில உயிர்கள் பலியானது அப்படிங்கிறது வருத்தமான விஷயம் தான். அதுக்கும் பார்த்தோம்னா தளபதியும் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. புசியானத்தாலும் நேரில் போய் பார்த்தோம்னா பார்த்துட்டு வந்துட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோட தளபதி பார்த்தோன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே பார்த்தோன்னா தேங்க் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி தீபாவளியும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் பார்த்தோன்னா ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா செகண்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது எனக்கு வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா போகப்போகுது. அதுக்கப்புறமா படத்தோட ஷூட் தொடர்ந்து நடக்க போகுது அப்படிங்கிறதா தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம தளபதி கூட ஒரு முக்கியமான ஆக்டர் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ அது யாராக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.